தேர்வில் தோல்வியடையும் மாணவர்கள் தவறான முடிவுகள் எடுப்பதை தடுக்கும் வகையில் ஜூலை மாதத்தில் அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்திலிருந்து முதல் 5 நாட்கள் அந்த கவுன்சிலிங்கான அந்த வேலையை நாங்கள் தொடங்குவோம். நாங்கள் மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல சமுதாயத்துக்குண்ட அவருடைய பெற்றோர்கள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒரு வைக்கின்ற வேண்டுகோள், தயவு செய்து குழந்தைகளை மற்ற குழந்தைங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த குழந்தை நீ அப்பா நீ படிக்க போடா, நீ இவ்வளோ மார்க் வாங்க போடா, நீ அடுத்து இன்ஜினியரிங் சேரப்போடா, நீ வந்து மருத்துவத்துறையில் சேரப்போடா, அந்த மாதிரி ப்ரெஷரை கொடுக்காதீங்க. அவங்களுக்கு என்ன வருமோ அதில் அவங்க படிச்சுட்டு முன்னேறி வரட்டும். ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் முதலமைச்சர் எப்படிப்பட்ட ஒரு அறிவுறுத்தலை வழங்கினார், நாங்கள் ரிசல்ட் அறிவிக்கிறோம், எப்படி அந்த அறிவிப்பை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இதில் வந்து தேர்ச்சி பெறுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல் தேர்ச்சி இரண்டாவது முறை தேர்ச்சி இப்படி தானே அதை பார்க்குறோம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எழுதி உயர்கல்விக்கு போகிறது ஒன்று இருக்குது, தங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணி இரண்டாம் அட்டெம்ப்டில் எழுதி போகிறதுன்னு இருக்குது. இதில் எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து தேர்ச்சி தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் எங்கேயுமே பயன்படுத்தலை. மாணவர்கள் நாங்கள் அப்போ சொல்லும் போதே என்ன சொன்னால், மனதை தளர்விடக்கூடாது, உங்களுக்காக உடனடியாக இந்த வருடமே நீங்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் விதமாகத்தான் ஜூலை மாதமே உங்களுக்காக அடுத்த எக்ஸாம் நாங்கள் வந்து நடத்துகிறோம். அதனால் மனசு நீங்கள் தளர்விடக்கூடாதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து ரிசல்ட்டே நாங்கள் வெளியிட்டோம். நாங்கள் முதலமைச்சரும் சொல்லும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, இப்போ பெறுகின்ற மதிப்பெண் தான் அவங்களை மதிப்பிடுங்கிற தயவு செய்ய நினைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு பல முறையில் அவரும் அது அவங்க வந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற அளவுக்கு தன்னுடைய உரையை மாற்றிருக்கின்றார். ஏன் நேற்று வெளியிட்ட நான் முதல்வன் திட்டத்தில் கூட அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதையும் தாங்கிக் கொள்ளாமல் இந்த மாதிரி மாணவ செல்வங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது தான் கவுன்சிலிங் மானது நாங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஜூலை மாதத்திலிருந்து முதல் 5 நாட்கள்